Hi students, என் பேர் பாலச்சந்தர். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பேர் என்னென்னா கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ். கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, கம்ப்யூட்டர் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அது உள்ள என்ன இருக்குது, அதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை பற்றி பார்க்க போகிறது தான் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இப்போ டாபிக் உள்ளே போவோம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரோட அப்ரிவேஷன். சி காமன், ஓ ஆப்ரேட்டிங், எம் மெஷின், பி பர்பஸ்லி யூ யூஸ்டு ஃபார், டி டெக்னாலஜிக்கல் அண்ட் இ எஜுகேஷனல் ஆர் ரிசர்ச். அப்படின்னா காமன் ஆப்ரேஷன் மிஷின் பர்பஸ்லி யூஸ் ஃபார் டெக்னாலஜிக்கல் அண்ட் எஜுகேஷனல் ரிசர்ச். கம்ப்யூட்டரை வந்து ஒரு பர்பஸாக நம்ம வந்து ஒரு டெக்னாலஜிக்கலான ஒரு இடத்துலையோ, எஜுகேஷனுக்கான இடத்துலையோ எஜுகேஷனல் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் சயின்டிஃபிக் ரிசர்ச்க்கான இடத்துலலாம் யூஸ் பண்ணுறோம். சரி, நம்ம அடுத்தது கம்ப்யூட்டரோட என்னென்ன இதுன்னு பார்க்கலாம். வாட் இஸ் கம்ப்யூட்டர்? ஏ கம்ப்யூட்டர் இஸ் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ். கம்ப்யூட்டர் இஸ் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கரண்ட்லனா அது வேலை செய்யாது, அதனால தான் அதுக்கு பேர் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ். ஒன்றும் இல்லை, ஒரு கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா ஒரு டேட்டா கொடுத்தோம், அது இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கும். அதை தான் கொடுத்துருக்காங்க. ஏ கம்ப்யூட்டர் கேன் கன்வெர்ட் டேட்டா இன் டு இன்ஃபர்மேஷன் தட் இஸ் யூஸ்ஃபுல் டு பீப்புள். இப்போ நான் வந்து ஒரு டேட்டா கொடுக்குறேன்னா அதை வந்து கம்ப்யூட்டர் என்ன பண்ணால் அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டரோட மொத்தமாக 4 பார்ட்ஸ் சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டேட்டா அண்ட் யூசர். அதான் இங்கே போட்டிருக்கோம். ஏ கம்ப்ளீட் யூசர் சிஸ்டம் இன்க்ளூட்ஸ் 4 டிஸ்டிங் பார்ட்ஸ், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டேட்டா அண்ட் யூசர். அப்போ ஒரு டாப்பிக்காக என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், அதாவது இமேஜை பாருங்கள். பீப்புள்ன்றது யூசர், யூசர்னா யாரும் கிடையாது, நம்ம தான். ஒரு சப்போஸ் ஒரு டேட்டான்றது ஒன்று கிடையாது, ஒரு புக்கோ உள்ள ஒரு லெட்டரோ அந்த பேஜ் நம்ம இது பண்ணுறீங்களா, டேட்டா இன்புட்டாக கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் வந்து டேட்டா. இப்போ அந்த ஹார்ட்வேர்னு ஒன்று போட்டுருக்க, ஹார்ட்வேர் எது காட்டுறாங்கன்னா மானிட்டரும் ப்ரிண்டரும் காட்டுறாங்க, அதுதான் ஹார்ட்வேர். இப்போ சப்போஸ் சாஃப்ட்வேர்ன்றது காட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் விண்டோ, இல்லஸ்ட்ரேட்டர், பவர் பாயிண்ட், எக்ஸல், பேஜ் மேக்கர் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து என்னன்னா சாஃப்ட்வேர். அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அது போட்டால் தான் நம்மளால் வந்து சிஸ்டம் யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா சிஸ்டம் வெறும் மிஷின் மட்டும்தான், ஆன் மட்டும்தான் ஆகும். சாஃப்ட்வேர் இருந்தால் தான் அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம பார்க்க போகிறதுனா ஹார்ட்வேர். ஏ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கன்சிஸ்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் கேன் பி சீன் அண்ட் டச். த டேர்ம் டிவைஸ் ரெஃபர்ஸ் டு எனி பீஸ் ஆஃப் ஹார்ட்வேர் யூஸ்டு பை கம்ப்யூட்டர் சச்சஸ் கீபோர்ட், மானிட்டர், மோடம் அண்ட் யூஸ். ஒன்றும் இல்லைங்க, ஹார்ட்வேர்னா நம்ம ஃபிசிக்கலாக கம்ப்யூட்டரில் என்னென்னலாம் பார்க்குறோமோ அதுக்கு பேர், நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணுறதுக்கு பேர் எல்லாமே என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஹார்ட்வேர்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கம்ப்யூட்டரை பார்த்தா அதில் என்னென்ன இருக்கும், கீபோர்டு, மானிட்டர், மோடம், மவுஸ், அதெல்லாம் வந்து ஹார்ட்வேர்னு சொல்கிறோம். சப்போஸ் நம்ம அதை வந்து நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியாதெல்லாம் நான் சொல்கிறேன்னா சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். இப்போ அதுக்கான ஹார்ட்வேருக்கான எக்ஸாம்பிளை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 13 காம்போனன்ட்ஸ் இருக்குது ஹார்ட்வேர்லேயே. அது என்னென்னு பார்க்குறோம், ஸ்பீக்கர், மோடம், மைக்ரோஃபோன், ரேம், சிபியு, கீபோர்ட், மவுஸ், சிடி ரோம், டிஸ்க்லிட் டிரைவ், ஹார்ட் டிரைவ், பிரிண்டர், போர்ட்ஸ், மானிட்டர் அண்ட் எக்ஸ்பென்ஷன் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 13 காம்போனன்ட்ஸ் இருக்குது. இதுதான் ஹார்ட்வேர், 13 காம்போனன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் பார்க்குறோம். சாஃப்ட்வேர் ஆல்சோ கால்ட் ப்ரோக்ராம்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆர்கனைஸ் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் கண்ட்ரோலிங் த கம்ப்யூட்டர். சம் ப்ரோக்ராம்ஸ் எக்ஸிட் ஃபார் த கம்ப்யூட்டர் யூஸ் டு ஹெல்ப் இட்ஸ் மேனேஜ் இட்ஸ் ஓன் டாஸ்க் அண்ட் டிவைசஸ். அதர் ப்ரோக்ராம்ஸ் எக்ஸிட் ஃபார் த யூசர் அண்ட் எனேபிள் த கம்ப்யூட்டர் டு பெர்ஃபார்ம் டாஸ்க் ஃபார் யூ சச்சஸ் கிரியேட்டிங் டாக்குமெண்ட்ஸ். அப்படின்னா அவங்க என்ன சொன்ன மாதிரி தான், நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியாதது பேர்லாம் என்ன சொன்னால் சாஃப்ட்வேர் சொல்லலாம். அந்த சாஃப்ட்வேர் இல்லைனா சிஸ்டம் வந்து ஆன் ஆகாது, அதை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இப்போ சப்போஸ் நம்ம சாஃப்ட்வேர் வந்து ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு தேவையான ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணால் அதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். இப்போ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் யூஸ் பண்ணால் அதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கேம் சப்போஸ் சொல்லலைன்னா அதுக்கான சாஃப்ட்வேர்னவோ அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ பிரிண்டர் கனெக்ட் பண்ணுறோம்னா அதுக்கான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். அதை மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்குது. டேட்டானா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நம்ம டைப் பண்ணுறோம். நம்ம ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு இன்புட் கொடுக்குறோம், ஒரு தகவலை கொடுக்குறோம், அதுக்கு பேர் தான் டேட்டான்னு சொல்கிறாங்க. அதான் பார்க்குறோம். இட் டேட்டா கன்சிஸ்ட் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ் விச் கம்ப்யூட்டர் கேன் மேனிபுலேட் அண்ட் ப்ராசஸ் இன் டு இன்ஃபர்மேஷன் தட் இஸ் யூஸ்ஃபுல் டு பீப்புள். கம்ப்யூட்டரைஸ்டு டேட்டா இஸ் டிஜிட்டல் மீனிங் தட் இட் ஹேஸ் பீன் ரிடியூஸ் டு டிஜிட்ஸ் ஆர் நம்பர். த கம்ப்யூட்டர் ஸ்டோர்ஸ் அண்ட் ரியல்ஸ் ஆல் டேட்டாஸ் நம்பர்ஸ். ஆல்தோ கம்ப்யூட்டர் யூஸ் டேட்டா இன் டிஜிட்டல் ஃபார்ம், தே கன்வெர்ட் டேட்டா இன் டு ஃபார்ம்ஸ் தட் பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் சச்சஸ் டெக்ஸ்ட், நியூமெரிக்கல், சவுண்ட் அண்ட் இமேஜஸ். இப்போ சப்போஸ் நம்ம கொடுக்குற டேட்டாலாம் என்ன கொடுப்போம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் தான் கொடுப்போம். ஆனால் கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ் என்னன்னா நம்பர்ஸ் மட்டும் தான், அதுவும் 0s and 1 தான். அதுக்கு பேர் என்ன சொன்னால் பைனரி சொல்லுவோம். நம்ம என்னெல்லாம் எவ்வளோ டேட்டா கொடுத்தாலும் அது என்ன பண்ணணும், பைனரியாக தான் மாற்றி வச்சுக்கோம். 0s and 1s மட்டும் தான் மாற்றி வச்சுக்கோம். நம்ம அந்த பைனரின்றதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து நான் வச்சுக்கோங்க, டேட்டா நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம், அது கம்ப்யூட்டர் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அது என்ன வேணா இருக்கலாம், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், சவுண்டாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம். அது என்ன நம்ம கொடுக்குறது எல்லாமே என்னன்னா டேட்டான்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்ன, யூசர். யூசர்னா வேறு யாரும் கிடையாது, நம்ம தான். பீப்புள் ஆர் த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸ், அதுதான் சொல்கிறோம். ஆர் யூசர்ஸ் கம்ப்யூட்டர் வந்து சில கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் நிறையா கொடுப்போம். சில இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜியில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அதுவாக கேதர் பண்ணி, இப்போ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுவாக கேதர் பண்ணுற மாதிரி சிஸ்டம்லாம் இப்போ வந்து போச்சு. இப்போ நம்ம ஆனால் மோஸ்ட்லி இப்போ யூஸ் பண்ணுறது எல்லாமே என்னன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செய்யக்கூடிய மிஷின் மட்டும்தான் இருக்குது. நம்ம அடுத்த டாபிக் என்ன சொல்கிறோம், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். அதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர், த சிபியூ, மெமரி,
ஹவு மெமரி இஸ் மெஷர்ட் இன்புட் அண்ட் அவுட் டிவைஸ் ஸ்டோரேஜ் டிவைஸ். மொத்தம் என்ன பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஹார்டுவேர்ல என்ன டைப் இருக்கு, சிபியூன்னு ஒரு தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள என்னென்ன இருக்கு, அப்போ நம்ம மெமரி எந்த இடத்துல வருது, மெமரி எதில் அளக்குறோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு போர்டுனா சென்டிமீட்டரில் மீட்டரில் அழுகும், அதேமாதிரி மெமரி எதில் மெஷர் பண்ணுறாங்கன்றதை பற்றி பார்க்கலாம். இன்புட் அவுட் புட் டிவைஸ்னா இருந்தது. இப்போ நம்ம அந்த மெமரியை வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களா, ஃபோனுக்கு வந்து மெமரி கார்டு இருக்கும், அதேமாரி கம்ப்யூட்டருக்கு ஸ்டோரேஜ் டிவைஸ் சொல்லுவாங்க. அது என்னன்னதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர். ஏ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் டிவைசஸ் ஆர் கேட்டகரிஸ் மொத்தம் நாலா, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் டிவைஸ் நாலாக பிரிக்கிறாங்க. ப்ராசஸர், மெமரி, இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ்னு சொல்கிறாங்க. ஒன்றுனா அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதோட இமேஜ் ஃபஸ்ட் பார்க்குறோம், இம்ப்ளிமெண்டேஷன் இமேஜ் பார்க்குறோம் நான் பார்க்குறேன் பாருங்கள். ஹார்ட்வேர் ஃபஸ்ட்டு, மெமரி, ப்ராசஸர், இன்புட், ஸ்டோரேஜ் டிவைஸ் எல்லாமே அந்த டயக்ராம் பார்த்தா தெரியும் அதெல்லாம் என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஜீரோஸ் சொன்னால் இப்படி தான் கம்ப்யூட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்போ நம்ம சப்போஸ் ஒரு பேரோ இல்லை ஒரு ஃபைலாகவே கொடுக்குறோம்னா கம்ப்யூட்டர் வந்து நம்மகிட்ட வாங்கிக்கிறப்ப என்னவோ வாங்கிக்கும், ஆனால் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப ஜீரோஸ் நோட்ஸாக தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். சிபியூ, சிபியூ பற்றி நான் போங்கன்னா, சிபியூட ஃபுல் ஃபார்ம்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சிபியூலனா சிஸ்டம் வேலையே செய்யாது. சப்போஸ் அது ஒரு ஒரு என்ன சொன்னால் வெறும் மானிட்டர் ஸ்க்ரீன் மாதிரி மட்டும்தான், சிபியூவில் தான் எல்லா ஃபங்க்ஷனும் எடுக்குது. அதுதான் நான் பார்க்க போகிறோம். த ப்ரொசீஜர் த ட்ரான்ஸ்ஃபார்ம் ரா டேட்டா இன் டு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இஸ் கால் ப்ராசஸிங். த ஃபங்க்ஷன் இஸ் டிவைடட் பிட்வீன் கம்ப்யூட்டர் ப்ராசஸர் அண்ட் மெமரி. இது நான் சொல்கிறேன். த ப்ராசஸர் இஸ் ஆல்சோ கால் சென்ட்ரல் ப்ராசஸிங். இதுதான் முக்கியம். இட் மேனேஜ் ஆல் டிவைசஸ் பர்ஃபார்ம் த ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ். இப்போ நம்ம சப்போஸ் நான் ஒரு டிவைஸ் வந்து இப்போ சிபியூவில் என்னென்ன கனெக்ட் பண்ணுறோன்னா, எல்லா இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ் எல்லாமே வந்து சிபியூவில் தான் கனெக்ட் பண்ணும். ஏன்னா அதுதான் முடிவு பண்ணணும் எந்த நேரத்தில் எந்த டிவைஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. எல்லா நம்ம கொடுக்குற எல்லா ஆக்ஷனுமே, இப்போ நம்ம கொடுக்குற ஒரு டேட்டா முதல் கொண்டு எல்லாமே ஃபஸ்ட்டு கூட மானிட்டர் போகாது. ஃபஸ்ட்டு என்னன்னா சிபியூக்கு போயிட்டு அங்கேருந்து முடிவு பண்ணி தான் அது எது வழியாக எந்த டிவைஸில் யூஸ் பண்ணணும் எது வழி போகணும்னு சொல்லிட்டு எல்லாமே முடிவு பண்ணுறதுனால சிபியூ தான். அடுத்தது நான் பார்ப்போம். அது சிபியூ வந்து என்னென்ன இமேஜ் பார்த்துருப்பீங்க. இது இப்போ சிபி இப்படி உள்ளே திறந்தால் அப்படி தான் இருக்கும். நிறைய மதர் போர்டு சிப்பு இதெல்லாம் ஜாயின் பண்ண மாதிரி தான் இருக்கும். எல்லாம் கம்பேர் பண்ணி எல்லாமே இருக்கும். அதான் அதோட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, அந்த சிபியூ கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் சிப்ஸ் தட் டூ த கனெக்ட் கம்ப்யூட்டர்ஸ் மெயின் சர்க்கியூட் போர்டு. கம்ப்யூட்டரோட மெயின் சர்க்கியூட் போர்டுன்னு சொல்கிறது தான் மதர் போர்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து மெமரி. மெமரி ஆல்சோ கன்சிஸ்ட் ஆஃப் சிப்ஸ் அட்டாச்சு டு தி மதர் போர்டு. மெமரினால ஒரு சின்ன சின்ன சிப்பு மாதிரி தான் அது வந்து என்னென்னா மதர் போர்டு கூட அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மதர் போர்டு ஹோல்ஸ் டேட்டா அண்ட் ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் அஸ் த சிபியூ ஒர்க்ஸ் வித் தெம். திஸ் மெமரி இஸ் கால்ட் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இப்போ நம்ம ஃபோன்லலாம் எத்தனை ஜிபி ரேம் அத்தனை ஜிபி ரேம்னு சொல்லுங்கள். ரேம் ரேம்னா என்னென்னா அதுக்கான அப்ரிவேஷன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அப்படி ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோமா, அது வந்து என்னன்னா அது வந்து ஓப்பன் பண்ணி அது பின்னாடி ஓப்பனா ரேம் கன்சியூம் பண்ணும். இப்போ வந்து 4 GB 6 GB 8 GB ரேம்னு அது மாட்டு போயிட்டே இருக்குது. இப்போ நம்ம என்ன இப்போ 16 GB வரைக்கும் கூட ரேம் இருக்குது இப்போ தற்போதையே. இப்போ ரேம் என்னன்னா இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் அது பேக்ரவுண்ட் ஸ்பேஸ் எவ்வளோ யூஸ் பண்ணுது, போக போய் எவ்வளோ நேரம் எடுக்குது, அதை பற்றி தான் ரேம்னு சொல்லுவோம். இப்போ சப்போஸ் அந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரேம் கம்மி இப்போ சப்போஸ் ஒரு சிஸ்டம் வந்து 16 GB இருக்குது, அதில் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் வேர்டுன்ற ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். அதுக்கான ரேம் எவ்வளோ தேவைப்படுதுன்னா ஒரு 500 MB போயிடுச்சுனா அப்போ எவ்வளோனா அந்த ஒர்க் ஸ்பேஸ் அலெக்ட் ஆகிடும். 500 MB வந்து வேர்டுன்ற ஃபைல், இதுக்கு வந்து 1 GB ரேம் வந்து இதுக்கு அலெக்ட் ஆகிடும். அப்போ ரிமைனிங் ரேம் எவ்வளோ இருக்குன்னா 15.5 MB 15.5 GB ரேம் தான் வந்து நம்ம யூசபிளுக்காக அலாட்மெண்ட்டில் இருக்கும். அதுதான் சொல்கிறோம். த சிபியூ கேன் ஃபைண்ட் எனி பீஸ் ஆஃப் டேட்டா இன் ரேம் வேர் இட்ஸ் நீட்ஸ் ஃபார் ப்ராசஸிங் சொல்கிறாங்க. அதுதான் பார்க்க சொல்கிறாங்க. ரேம் இஸ் வாலடைல் மீனிங் இட் ஹோல்ஸ் டேட்டா ஒன்லி வேன் த பவர் இஸ் ஆன் வேன் த பவர் இஸ் ஆஃப் ரேம் கண்டென்ட்ஸ் அட்லாஸ்ட். ஒன்றும் கிடையாது. இப்போ சிஸ்டம் நம்ம ஃபோன் கேம் யூஸ் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன், கேம் நீங்கள் அந்த ஆப் ரன்னிங்கில் இருக்கிற வரைக்கும் தான் அதோட கண்டென்ட் இருக்கும். இப்போ சப்போஸ் நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணுறோம், நேர அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், அந்த ஸ்பேஸ் கரெக்டாக 16 GB ரேம் உள்ள வரைக்கும் தான் அந்த டேட்டா இருக்கும். அது கூட எக்ஸைட் ஆகி போச்சுன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண ஆப் க்ளோஸ் ஆகிடும். அதே தான் இங்கே சொல்ல வாலட்டைல் தான் ஒன்றுமே கிடையாது. கரண்ட் இருக்கிற வரைக்கும் தான் அதோட மெமரி ஸ்டோராக இருக்கும். ஒன்ஸ் கரண்ட் அதாவது அந்த இது கட் ஆகி போச்சுன்னா அது வந்து அந்த இதில் ஸ்டோர் ஆகிருக்காதுன்றது தான் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் மெமரி எப்படி மெஷர் பண்ணுறோன்றது பார்க்குறோம். த ஸ்மாலஸ்ட் யூசபிள் யூனிட் ஆஃப் மெஷர் ஃபார் மெமரி இஸ் பைட். த அமௌண்ட் ஆஃப் மெமரி ரெக்வயர்ட் டு ஹோல்ட் ஒன் கேரக்டர் லைக் த லெட்டர் ஆஃப் ஏ ஆர் த நியூமரல் 2. கம்ப்யூட்டர் ஒர்க் வித் லார்ஜர் சங்க்ஸ் ஆஃப் டேட்டா மெஷர் இஸ் மல்டிபிள் பைட்ஸ் ஆஸ் ஒன் விலோ. ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஒரு டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் கிலோமீட்டர் சொல்கிறீங்களா, அதேமாதிரி மெமரியை மெஷர் பண்ணுறதுக்கான பேசிக் இது என்னன்னா பைட்டு. பைட்லேருந்து கேபி, அடுத்தது மெகாபைட், ஜிகாபைட், டெராபைட். மெகாபைட் ஜிகாபைட்ன்றது நம்ம ஃபோன்லேயே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கேபின்றது ஒன்று யூஸ் பண்ண முடியாது. அதனால இமேஜ் கேபின்றது வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறத பற்றி இருக்கிறது கேபி சொல்லலாம். எம்பின்றது ஒரு ஒரு இமேஜே ஒரு பாட்டோன்றது வருது. ஜிகாபைட்ன்றது பெரிய பெரிய ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா 1024 bytes ஈக்குவல் டு ஒரு கிலோபைட்டு. அது வந்து 10,48,576 KB இருந்ததுன்னா அது ஒரு MB சொல்கிறாங்க. அதேமாரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு பார்த்தீங்களா. இப்படி தான் மெமரியை வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஜிகாபைட், டெராபைட், இதுக்கப்புறம் பிட்டாபைட் அப்படி போய்கிட்டே இருக்கும். அப்ராக்ஸ்பேட்டாக அது மேலே பண்ணுறாங்கன்னா 1000
1 lakh, 10 lakh, அண்ட் அப்படி இப்படி 1 crore அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் எவரிசேஷன்றதை நம்ம இதில் பார்க்கலாம். அடுத்தது என்னன்னா இன்புட் அவுட் புட் டிவைசஸ்ன்னு பார்க்கலாம். இன்புட் டிவைஸ் அசப் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் த யூசர் ஆர் ஃப்ரம் அனதர் கம்ப்யூட்டர் சிஸ்டம். த கீபோர்ட் அண்ட் மவுஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்புட் டிவைஸ். அவுட் புட் டிவைஸ் ரிட்டன் ப்ராசஸ் டேட்டா பேக் டு த யூசர் ஆர் டு கம்ப்யூட்டர் சிஸ்டம். த பிரிண்டர் அண்ட் மானிட்டர் ஆர் எக்ஸாம்பிள். கம்யூனிகேஷன் டிவைசஸ் மோடம் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு பர்ஃபார்ம்ஸ் போத் இன்புட் அண்ட் அவுட்புட் கம்ப்யூட்டர்ஸ் டு ஷேர் இன்ஃபர்மேஷன். அப்படி இன்புட் டிவைசஸ்னால் ஒன்றும் கிடையாது, நம்ம கொடுக்குற தகவலை நம்ம எது மூலியமாக கொடுக்குறோமோ அது பேர் தான் நம்ம ஒரு தகவலை. இப்போ சப்போஸ் வந்து இப்போ நான் பேரை டைப் பண்ணுறேன், ஏபிள் டைப் பண்ணுறேன், கீபோர்டு டைப் பண்ணுறேன். இப்போ சப்போஸ் ஒரு ஆப்பை வந்து ஒரு க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுனா நான் மவுஸ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் இல்லைங்களா, அது எல்லாமே என்னென்னா இன்புட் டிவைஸ் சொல்கிறாங்க. அது எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்கிறாங்கன்னா கீபோர்டு மவுஸை சொல்கிறாங்க. நான் செகியரில் நான் எதால் பார்க்குறேன்னா மானிட்டரில் பார்க்குறேன் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் அது பேர் என்னென்னா அவுட்புட் டிவைஸ். பிரிண்டர்ன்றது ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்க இப்போ பிரிண்ட் அவுட் எடுக்க பிரிண்ட் அவுட் ஹார்ட் காப்பி ஒன்று என்ன நம்ம ஒரு பிரிண்ட் கொடுக்குறோம் அது எதில் கொடுக்குறோம், அவுட்புட் டிவைஸ் எக்ஸ்டர்னல் டிவைஸாக கனெக்ட் பண்ணுறோம். அதனால் அதுக்கு என்னன்னா அது வந்து அவுட்புட் டிவைஸ்னு சொல்கிறாங்க. கம்யூனிகேஷன் டிவைசஸ்னால் ஒன்றும் கிடையாது, மோடம்னு சொல்லுவோம், நெட் யூஸ் பண்ணுறதுக்கு மோடம்னு சொல்லுவோம். சில இன்பில்ட்டாக வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு வரும், அதெல்லாம் வந்து என்னன்னா அது ரெண்டு அளவும் இது பர்ஃபார்ம் பண்ணும். இன்புட் டிவைஸாகவும் பர்ஃபார்ம் பண்ணணும், அவுட் புட் டிவைஸாகவும் பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு இப்போ இருக்கிற சிஸ்டம் கிடையாது, ஃபஸ்ட்டு பழைய பேசிக் மாடல் தான் பார்த்துங்க. என்னென்ன இருக்குன்னா மானிட்டர், கீபோர்டு, சிபியு, ரெண்டு ஸ்பீக்கர்லாம் இருக்குது. இதுதான் ஸ்பீக்கர், ஹெட்ஃபோன், இதெல்லாம் வந்து அவுட் புட் டிவைஸ் அப்படின்றதுக்காக சர்வ் பண்ணுறேன். ஸ்டோரேஜ் டிவைஸ் அது பார்க்குறோம். ஸ்டோரேஜ் டிவைசஸ் ஹோல்ட் டேட்டா நாட் கரண்ட்லி பீயிங் யூஸ்டு பை த சிபியு. டேட்டா இஸ் காமன்லி ஸ்டோர்டு ஆன் ஏ மேக்னெட்டிக் ஆர் ஆப்டிகல் டிஸ்க். ஈச் டைப் யூசஸ் ஸ்பெஷலாக மீடியம் ஃபார் ஸ்டோரிங் டேட்டா ஆன் இட் சர்ஃபேஸ். டிஸ்க் டிரைவ் இஸ் எ டிவைஸ் தட் டிஸ் ரீட்ஸ் அண்ட் ரைட்ஸ் டேட்டா டு இட் டிஸ்க். மோஸ்ட் நியூ கம்ப்யூட்டர் பெர்ஃபார்ம் ஃப்ளாப்பி டிஸ்க், ஹார்ட் டிஸ்க் அண்ட் ஆப்டிகல் டிரைவ். மோஸ்ட் காமன் ஆப்டிகல் ஸ்டோரி டிவைஸாக சிடி ரோம் சிடி. இது வந்து ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டோரி டிவைஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக கம்ப்யூட்டர்ல என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஃப்ளாப்பின்ற டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டோரேஜுக்கு. அதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 3 to 5 MB தான் இருக்கும். அதனால் இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரே ஒரு பாட்டு ஏற்றுனீங்கன்னா வச்சிங்களேன், ஒரு ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு ஃப்ளாப்பி டிஸ்க் சைஸ் அதிகமாக தேவைப்படுதுன்னா அதோட காம்பாக்டாக ஒன்று கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிகல் டிஸ்க்னா சிடி. சிடி சிடி டிவிலாம் நம்ம யூஸ் பண்ணுறீங்களா, சிடி குறிப்பிட்ட லிமிடேஷன்ஸ் இருக்கும், எத்தனை ஜிபி வரைக்கும் தான் ஏற்ற முடியும், எத்தனை எம்பி வரைக்கும் தான் இருக்கும். டிஜிபி வந்து டிவிடி வந்து குறிப்பிட ஜிபி வரைக்கும் தான் ஏற்ற முடியுன்ற மாதிரி இருக்கும். ஹார்ட் டிவைன்றது இப்போ வந்து அதிகமாகி போச்சு, 1 TB வரைக்குமே ஹார்ட் டிரைவ் இருக்குது மோஸ்ட்லி. அதனால் நம்ம ஸ்பேஸ்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணி எவ்வளோ மெமரி சைஸ் யூஸ் பண்ண முடியும், அதுக்காக தான் ஸ்டோரேஜ் சைஸை கம்மி பண்ணி ஸ்டோரேஜ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த காம்பனோட சைஸை கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ லேப்டாப்லேயும் 1 TB வரைக்கும் ஹார்ட் டிஸ்க்லாம் வருது, இப்படி தான் இருக்கும் பார்த்துங்க. இதுக்கு வந்து சிடி ரோம், ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க்குள்ளே ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக அந்த ஃப்ளாப்பி டிஸ்க் அடிக்க வச்ச மாதிரி தான் இருக்குது, அதான் சொன்னேன் இல்லைங்களா. எவ்வளோ நமக்கு ஸ்டோரேஜ் தேவை, ஸ்டோரேஜோட இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு காம்பனோட சைஸஸ் இருக்கி சுருக்கிடுவாங்க. அடுத்தது என்னன்னா சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் நம்ம சொல்ல முடியாது, ஒரு வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அது கரெக்டாக ப்ராப்பராக இருந்தால் தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே கம்ப்யூட்டரில் பண்ண முடியும். இல்லைனா கம்ப்யூட்டர் வந்து இப்போ சாஃப்ட்வேர் இல்லைன்னா அது சிட்டிஸ் சும்மா ஒரு எலக்ட்ரானிக் மிஷின் தான் ஆன் ஆகும், கம்ப்யூட்டர் சும்மா பல்பு லைட்டு மெட்டீரியல் மற்றபடி எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் கொடுக்குறாங்க. ஏ கம்ப்யூட்டர் இஸ் சாஃப்ட்வேர் இஸ் ஏ செட் ஆஃப் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் செல்ஸ் கம்ப்யூட்டர் ஹவு டு டூ சர்டன் டாஸ்க். ஆஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஆஃப் அண்ட் கால் ப்ரோக்ராம். அதுதான் சொல்கிறேன், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மொத்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க. என்ன கம்ப்யூட்டர் இஸ் யூசிங் எ பர்டிகுலர் ப்ரோக்ராம் யூ செட் டு பி ரன்னிங் ஆர் எக்ஸிக்யூட்டிங் த ப்ரோக்ராம். இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் பண்ணணும்னா கம்ப்யூட்டர் என்ன சொல்லணும்னா அதை ரன் பண்ணுது, அப்படினா அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. டூ மோஸ்ட் காமன் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர்லேயே ரெண்டு இம்பார்ட்டன் டைப் இருக்குது, ஒன்றுனா சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்னொன்றுனா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்ன, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்ன, இதில் பார்ப்போம். இப்போ என்ன ஃபஸ்ட்டு பாருங்கள், டேட்டா நம்ம கொடுக்குறோம் அதுக்கு வந்து ரியல் டைம் மிஷின். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் எந்த லெவலில் பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ன்றது வெறும் ஒரு இது ட்ரையங்கல் மேலே இருக்குது, சிஸ்டம் சாஃப்ட்வேரில் தான் நம்ம வந்து எல்லா டேட்டாவும் கொடுக்குறோம். இப்போ டேட்டான்னு போட்டு ஒரு டேட்டா கொடுக்குறாங்கன்னா அது யூஸ்ஃபுல் இன்புட்டாக எப்படி ஸ்டோர் பண்ணி அதை எப்படி நம்ம சேல்ஸில் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் இமேஜ் பார்த்துருக்குங்க. இப்போ உங்களோட சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா நான் பார்ப்போம். சிஸ்டம் சாஃப்ட்வேர் எக்ஸிஸ்ட் ப்ரைமரி ஃபார் த கம்ப்யூட்டர் இட்செல்ஃப் டு ஹெல்ப் த கம்ப்யூட்டர் பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ். ஒன் மேஜர் டைப் ஆஃப் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆல் கம்ப்யூட்டர் சர்க்குலேஷன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் த ஓஎல் ஓஎஸ் டெல்ஸ் த கம்ப்யூட்டர் ஹவு டு இன்ட்ராக்ட் வித் யூசர் அண்ட் இட்ஸ் ஓன் டிவைசஸ். காமன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விச் இன்க்ளூட்ஸ் விண்டோஸ், மேக்இன்டோஸ், ஓஎஸ், ஓஎஸ் பார் டூ அண்ட் யூனிக்ஸ். ஆக்சுவலி என்னென்னா சிஸ்டமுக்கு வந்து பேசிக்கான ஒரு இது என்ன தேவைன்னா ஓஎஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, அது பேர் என்னன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது இல்லைனா சிஸ்டமே ஆன் ஆகாது.
அதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், அது வேறு அப்ளிகேஷன் பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ சிஸ்டம் சாஃப்ட்வேர் அந்த ஓஎஸில் வந்து வேறு டைப் இருக்குது. இப்போ நம்ம விண்டோஸ் மிஷின் பண்ணால் அது பேர் விண்டோஸ் சொல்லுவாங்க, ஆப்பிள் யூஸ் பண்ணால் அது ஓஎஸ் சொல்லுவாங்க, ஓஎஸ் வந்து மேக்இன்டோஸ் ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ சப்போஸ் லினக்ஸ்னு ஒரு ஓஎஸ் இருக்குது, யூனெக்ஸ்னு ஒரு ஓஎஸ் இருக்குது, ஒரு ஒரு வெர்ஷன் ஆண்ட்ராய்ட்லேயே, பிளாக்பெரி, வேறு வேறு ஃபோன் மாடல் மாதிரி இந்த சாஃப்ட்வேர்லேயே வேறு வேறு வெர்ஷன்லாம் இருக்குது. ஒன்றும் கிடைப்போம். இந்த ஓஎஸ் இதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா இப்போ நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அந்த கம்ப்யூட்டருக்கு எப்படி புரிய வைக்கணும், எது இப்போ நம்ம கொடுக்குற தகவலை எப்படி என்ன பண்ணுறோம் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஓஎஸ்ன்றது யூஸ் பண்ணுறாங்க. அதேமாரி அந்த டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணுறீங்களா, ப்ரிண்டரோ ஒரு ஹார்ட் ஒரு ஸ்பீக்கரோ என்ன பண்ணுறோம்னா அது கனெக்ட் பண்ணுறோம்னா அது ஓஎஸ் தான் சொல்லணும். இப்போ சவுண்டு ஒரு ஆடியோ ஃபில் பண்ணிங்கன்னா ஓஎஸ் வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஸ்பீக்கரை யூஸ் பண்ணணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். அதுதான் அந்த ஓஎஸ் சொல்கிற முக்கியமான வேலை. நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம சொல்கிற வேலையெல்லாம் அதுதான் பேசும். இப்போ கம்ப்யூட்டருக்கு நம்ம சொல்கிறது நேராக புரியாது இருந்தால் ஓஎஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி அது அது வந்து கம்ப்யூட்டருக்கு ஏற்ற பாஷையில் சொல்கிற வைக்கிறது தான் சொல்கிறது சிஸ்டம் சாஃப்ட்வேர். அதுக்கு அடுத்தது என்னன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு ஃபோனில் வந்து கால்குலேட்டர் இருக்கா, அதுவும் அப்ளிகேஷன் தான். அது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான் சொல்லிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு லெட்டர் ஒரு மெசேஜ் பண்ணுறோம், அது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படி கூட சொல்லிக்கலாம். அதான் அங்கே போட்டுருக்கோம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டெல்ஸ் த கம்ப்யூட்டர் ஹவு டு அக்காம்ப்ளிஷ் டாஸ்க் த யூசர் ரெக்வஸ்ட் சச் அஸ் கிரியேட்டிங் எ டாக்குமெண்ட், எடிட்டிங் எ கிராஃபிக் இமேஜ். உங்களுடைய இப்போ நம்ம வந்து ஒரு இமேஜ் பார்க்குறோமா, ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறோமா, அது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான். அப்போ நம்ம டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணிட்டு மொத்தமாக ஒரு இடத்துல காட்டுது இல்லைங்களா, அதுக்கு பேர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான். அது என்னென்ன பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ராசஸிங் ப்ரோக்ராம், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், கிராஃபிக் ப்ரோக்ராம், வெப் டிசைன் டூல்ஸ் அண்ட் ப்ரௌஸ், கம்யூனிகேஷன் ப்ரோக்ராம், என்டர்டைன்மெண்ட் அண்ட் எஜுகேஷன், ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர், ப்ரெசன்டேஷன் ப்ரோக்ராம், நெட்ஒர்க்கிங் சாஃப்ட்வேர், இன்டர்நெட் அப்ளிகேஷன், யூட்டிலிட்டிஸ், மல்டிமீடியா ப்ரோக்ராமிங் இப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஏகப்பட்ட டைப் இருக்குது. அது எல்லாமே என்ன சொல்ல மாட்டேன், வேர்டு, பவர் பாயிண்ட்டு எல்லாமே என்னென்னு சொல்லுவாங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு தான் சொல்லுவாங்க.